எந்த விதமான வேறுபாடும் இல்லை. 10.5% வந்த பொழுது, சட்டப்பேரவையில் வந்த பொழுது அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு. அதன் பின்பாடி 10.5% சேலஞ்ச் ஆன பொழுது மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைத்தோம், இதை உடனடியாக சரி பண்ணுங்க, கரெக்டான டாக்குமெண்டேஷன் கொடுத்து 10.5% உறுதி பண்ணுங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கு. இப்பொழுது கூட திமுகவுடைய கோர்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப புவராக இருக்கு. ஸோ எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போ ரெண்டு தரப்பு நம்மகிட்ட வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு தரப்பு வந்து 10.5% உயர்த்த வேண்டும் என்ற ஒரு தரப்பு நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னொரு தரப்பு வந்து 10.5% குறைக்க வேண்டும் என்ற ஒரு தரப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 10.5% 2021 எந்த விதமான நிலையும் சேஞ்ச் பண்ணாமல் தொடர்ந்து ஆதரவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஆதரவாக இருப்போம். ஆனால் இவங்க சொன்ன மிச்ச விஷயங்கள் அனைத்துக்குமே சிஎம் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அங்கே சொல்லுவோம், இதை தவிர வேற ஏதாச்சும் வேற இன்டர்னல் ரிசர்வேஷன் கொண்டு வரணும், வேற மாதிரி இதை சிஎம் அப்ரோச் பண்றோங்கிற ஒரு கான்செப்ட்ல சொன்னாருன்னா அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிலைப்பாடை தெரிவிக்கும். 10.5% எங்கள் நிலைப்பாடு மாறவில்லை, அப்படியே தான் இருக்கு.